சென்னை அருகே சிட்லப்பாக்கம் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் நீதிமன்ற உத்தரவின்படி அகற்றப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யப்படுகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், ஆக்கிரமிப்பு பணியில் எத்தனை வாகனங்கள் ஈடுபட்டுள்ளன? தற்போது அந்த பகுதி மக்கள் எந்த அளவில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்? விவரங்களை பதிவு செய்யுங்க. சிட்லப்பாக்கம் ஏரியை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி பொதுப்பணித்துறை சார்பில் ஆக்கிரமிப்புகள் அளவீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த நிலையில் ஏரியில் இருந்து 71 அடி ஆக்கிரமிப்பு நிலத்தை உள்ள 417 வீடுகள் உடனடியாக அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் இன்று முதல் கட்டமாக 14 வீடுகள் இடிக்கும் பணியில் பொதுப்பணித்துறையினர் மற்றும் தாம்பரம் வட்டாட்சியர்கள் வந்து ஈடுபட்டு வருகிறார். 2 JCP இயந்திரம் மூலம் வந்து அந்த வீடுகளை இடிக்கும் பணியில் முதற்கட்டமாக இறங்கினர். அப்போது மக்கள் பொதுமக்கள் ஆக்கிரமிப்பு அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தனர். JCP இயந்திரத்தை சிறைப்பிடித்து மக்கள் அவங்களோட இதில் கோரிக்கைகளை வெளிப்படுத்தினர். இதனால் பரபரப்பு ஏற்பது. இதைத் தொடர்ந்து தாம்பரம் துணை ஆணையர் குமார் தலைமை 200க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போ ஆக்கிரமிப்பு அகற்ற வந்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வளவில் சென்னை அருகே சிட்லப்பாக்கத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகின்றது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.